Artist Channel. வணக்கம். நான் ஒரு அக்குப்பஞ்சரசு. நான் அக்குப்பஞ்சர் சிகிச்சை செய்கிறேன். இந்த அக்குப்பஞ்சர் அக்குப்ரெஷர் அப்படின்னா என்ன, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னும், வித்தியாசம் கிடையாதுங்க. அந்த அக்குப்புள்ளிகளை வந்து ஊசிகள் மூலம் தூண்டி சிகிச்சை பண்ணுறது அக்குப்பஞ்சர். கையினால் வந்து அழுத்தம் கொடுத்து அதே புள்ளிகளை வந்து தூண்டுறது வந்து அக்குப்ரெஷர். அவ்வளோதான் வித்தியாசம், மற்றபடி எந்த வித்தியாசம் கிடையாது. நம்ம வர்மக்கலையை வந்து ஆதி காலத்தில் வந்து நோய்களை வந்து குணப்படுத்துறதுக்கு பயன்படுத்தினாங்க. அந்த வர்மக்கலையை வந்து முன்னோர்களான சீனர்கள் கற்றுக்கிட்டு அவங்க நாட்டில் வந்து இதை வடிவமைச்சு அக்குப்பஞ்சர் அக்குப்ரெஷர் அப்படின்ற முறைக்கு கொண்டு வந்தாங்க. இந்த புள்ளிகளை ஒழுங்குபடுத்தி மொத்தம் 361 புள்ளிகள் கண்டுபிடிச்சாங்க. ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரு குணம் இருக்குது. அந்த புள்ளிகளை அழுத்தும் போது வியாதிகள் குணப்படுத்துறதை கண்டுபிடிச்சாங்க. அதன் அடிப்படையில் வந்து அந்த வழிமுறைகள்லாம் நிறையா வந்து எந்தெந்த வகையில் வந்து இந்த குணப்படுத்தும், எந்தெந்த புள்ளிகள் எதுக்கு இணையாக இருக்குது அப்படின்றத ஒரு கணக்கீடு செஞ்சு ஒரு வடிவம் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் வந்து சீனாவிலேருந்து ஜப்பான், அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், எல்லா நாடுகளும் இந்த முறை வந்து இன்றைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவிலையும் பரவலாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அப்போ இதனால் வந்து நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு வலிமை எல்லாமே நம்ம உடம்பு கிடைக்குது. இப்போ இந்த வைரஸ் காலத்தில் பொதுவாக வந்து வைரஸ் வந்து எல்லா காலத்துலையும் வந்துகிட்டு தான் இருக்குது. ஏதோ ஒரு புது ரூபத்தில் வந்து வியாதியை உண்டு பண்ணுது. அப்போ அந்த வைரஸை வந்து எதிர்கொள்றதுக்கு நமக்கு உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி, அந்த எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து அக்குப்புள்ளிகளை தூண்டும் போது நமக்கு உடம்புல வலிமை வருது. அதுக்கு தான் வந்து இப்போ அந்த வைரஸ்க்கான காலத்தில், இப்போ வைரஸ் வந்து கொரோனா வைரஸ்ன்றோம், இந்த கொரோனா வைரஸை வந்து நம்ம குணப்படுறதுக்கு எதிர்ப்பு சக்தியும் நம்ம உடம்பு வலிமையும் வேணும். அந்த வலிமையும் எதிர்ப்பு சக்தியும் வந்து இந்த புள்ளிகள் கொடுக்குது. அப்போ இந்த புள்ளிகளை தாராளமாக பயன்படுத்தலாம். அப்படி இந்த இதில் என்ன ஒரு சிறப்பம்சம்னா, இது வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய காந்த சக்தி அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஒரு வேலை செய்த இந்த புள்ளிகள். அந்த காந்த சக்தியில் வந்து 14 மெரிடியன் இருக்குது. அது நம்ம உடம்பில் வந்து எப்படின்னா ரத்த ஓட்டம், காற்றோட்டம், நீரோட்டம், வெப்ப ஓட்டம், சக்தி ஓட்டம். இந்த சக்தி ஓட்டம் தான் பயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ன்ற ஒரு காந்த சக்தி நம்ம தோளுக்கடியில் ஓடுது. இந்த ஓட்டத்தில் தான் வந்து நம்ம 14 முக்கிய உறுப்புகளோட மெரிடியன் அமைஞ்சிருக்கு. இந்த 14 முக்கிய மெரிடியன்களில் வந்து 361 புள்ளிகள் இருக்குது. இந்த 361 புள்ளிகளை வந்து ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரு சக்தி இருக்குது. அதை தூண்டி அப்பப்போ அந்தந்த வியாதிகளுக்கு நம்ம குணப்படுத்தலாம். இப்போ இந்த புள்ளிகளை தூண்டுறதுனால ஏதாவது பக்க விளைவுமா, கண்டிப்பாக வராதுங்க. பக்க விளைவு எதுவும் கிடையாது. நம்ம இந்த அக்குப்ரெஷர் சிகிச்சைக்கு வந்து எந்த வித ஒரு பயம் கிடையாது, மருந்து மாத்திரை கிடையாது. இது யார் வேணாலும் பயன்படுத்தலாம். இந்த இது குழந்தைகள்லேருந்து வயதானவர்களும் எல்லாருமே இந்த சிகிச்சை முறை மேற்கொள்ளலாம். இதில் பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது, நேரங்காலம் கிடையாது. எந்த நேரம் வேணாலும் இந்த புள்ளிகளை தூண்டலாம். அப்படி தூண்டும் போது நமக்கு வந்து உடல் சமநிலை வருது, வெப்பநிலை, அப்புறம் வந்து காய்ச்சல் இந்த மாதிரி குறையுது, கழிவு உடம்புல இருக்கு, கழிவு தேங்கிறதுக்கெல்லாம் நீக்கிறது. கழிவு தேங்கும் போது தான் பிரச்சனை வருது. அந்த கழிவுகளை நீக்கிறதுக்கு இந்த புள்ளிகள் வேலை செய்யுது. அப்புறம் மூச்சுத்திணல் அந்த மாதிரி நேரங்களில் வந்து இந்த மூச்சுத்திணல் வந்து நல்லா குணப்படுத்தி மூச்சு சுவாசம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு பண்ணுது. அப்புறம் உடம்புல இருக்கிற வலிகளை நீக்கிறது. இந்த மாதிரி வலி நிவாரணியிலேருந்து எல்லா இதுவும் சரி பண்ணுறதுனால இது ஒரு நல்ல மருத்துவம். இதை எல்லாருமே அவசியம் பயன்படுத்துறீங்க. இந்த புள்ளிகளை வந்து நான் தூண்டக்கூடிய முறைகளை சொல்கிறேன். எந்தெந்த புள்ளி எங்கே இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். அப்படி பாருங்க, இப்போ இந்த கையை மடிச்சுங்க. இப்போ முழங்கையிலேருந்து இந்த இடத்துல இருக்கிறது எல்லை 11. அதாவது வந்து இது வந்து பெருங்குடல் சக்தி ஓட்டப்பாதையில் இருக்கிற கழிவு நீக்கும் புள்ளி. இந்த புள்ளிகளை பயன்படுத்தும் போது, இந்த புள்ளி பயன்படுத்தும் போது உடம்புல இருக்க கழிவுலாம் நீக்கிடுது. அடுத்து இந்த ரேகையிலேருந்து ஒரு 5 இன்ச் வந்தீங்கன்னா இந்த இடத்து LU6 புள்ளி இருக்குது. இந்த புள்ளி என்ன பண்ணுறதுன்னா நுரையீரலுக்கு சம்மந்தப்பட்ட புள்ளி. இது நுரையீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறைச்சி மூச்சு நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, மூச்சு எடுத்ததுனால குணப்படுத்துறது. இது அருமையான புள்ளிங்க. அடுத்து கை, இந்த கையை எப்படி வச்சிங்கன்னா இந்த ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் சேரக்கூடிய இடத்துல இருக்கு, இந்த மேடு வரும், இந்த மேட்டில் இருக்கக்கூடிய இந்த புள்ளியை வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் வலிக்கும். அதான் உடம்பு வலியிலேயே
அந்த காட்சி அதிசயம் வரும்போது வலி இருக்கும். அப்போ இந்த வலிகளுக்கு இந்த புள்ளி நல்லா கேட்கும். எல்ஐ 4 இது வந்து பெருங்குடல் சக்தி ஓட்டப்பாதையில் இருக்கிற புள்ளி தான். இந்த புள்ளியை நீங்கள் அவசியம் பயன்படுத்திக்கலாம். அடுத்த இன்னும் 2 சொல்கிறாங்க. இப்போ இந்த புள்ளி பாருங்கள், இது முழங்கால் முட்டி இருக்குல்ல, இந்த முட்டியிலேருந்து ஒரு 3 அங்குலம் வரணும். முழங்கால் முட்டியிலேருந்து ஒரு 3 அங்குலம் வந்து அதுலேருந்து ஒரு அங்குலம் சைடில் வெளிப்பக்கம் வந்தோம்னா இந்த எலும்பு முடிஞ்சவொடனே ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்தில் இருக்கிறது இறப்பை 36, அதாவது ஸ்டமக்கு 36 புள்ளி. இது வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் சரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி. இது ரெண்டாவது வந்து ஒரு சக்தி ஊட்டும் புள்ளி. நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இந்த புள்ளி தான் உபயோகமாகுது. அதனால் இந்த புள்ளியை ரொம்ப கவனமாக மனசில் வச்சுக்கோங்க. எல்லா எதிர்ப்பு சக்திக்கும் உடம்புல இருக்கிறதுக்கு இந்த புள்ளியை பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்துங்க, நம்ம கையில் 3 பார்த்தோம், காலில் ஒரு புள்ளி பார்த்தோம், மொத்தம் 4. இன்னும் ஒரு புள்ளி பார்க்க வேண்டியிருக்கு. இந்த ஒரு புள்ளி வந்து கழுத்தில் வந்து இந்த முள்ளெலும்பு இருக்குது பார்த்தீங்களா. இந்த முள்ளெலும்பு 7 இருக்குது. 7வது முள்ளெலும்பு முடிகிற இடத்துல இருக்கக்கூடியது டியூ 14 என்ற புள்ளி. இந்த புள்ளி வந்து ஆட்சி உயிர் சக்தி ஓட்டப்பாதையில் இருக்குது. இது வந்து உடல் வெப்பநிலையை சமப்படுத்துகிற ஒரு முக்கியமான புள்ளி. காய்ச்சல் போன்ற நேரங்களில் இந்த புள்ளியை வந்து அவசியம் பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்துங்க, நம்ம வந்து மொத்தம் 5 பார்த்துட்டோம். இந்த 5 வந்து உடல் வெப்பநிலையை சமப்படுத்துது, அதே நேரத்தில் வந்து நமக்கு வந்து உடலுக்கு சக்தியை கொடுக்குது, அதே நேரத்தில் வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எல்லா வகையிலும் இந்த புள்ளிகள் பயன்படுது. அதனால் அவசியம் மறக்காமல் இந்த எல்லா புள்ளிகளும் பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருக்கிறது என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்கள் மனதை கவர்ந்திருந்தால் விருப்பம் தெரிவிக்கவும் மதிப்பிடவும் பங்கிடவும். உறுப்பினராக இசைவு தெரிவிக்க சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை சிறு திறப்பொருளை அழுத்தவும். நன்றி.